வாசித்து வரைவு செய்திகள். ராஜஸ்தானின் சூரிய நகரி விரைவு ரயிலின் 13 பெட்டிகள் தடம் புரண்ட இடத்தை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது ரயில்வே வாரிய தலைவர் அனில்குமார் லஹோத்தி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், விபத்துக்கான காரணத்தை கண்டறிய ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் தகுதி வாய்ந்த இளம் கலைஞர்களுக்கு கலை நிறுவனங்கள் வாயிலாக கலை நிகழ்ச்சிகள் நடத்திட வாய்ப்புகள் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் தேர்வு செய்யப்பட்ட இளம் கலைஞர்களின் விவரங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இசைத்துறையில் அக்ஷயா, கீர்த்தனா, அபர்ணா ரித்கேஸ்வர் உள்ளிட்ட பலர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பரதநாட்டிய துறையில் மிருதுளா சிவகுமார் உள்ளிட்ட பலரும், கிராமிய துறையில் பொம்மலாட்டம் கார்த்திகேயன் உள்ளிட்டோரும் தேர்வாகி உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. மேலும் இளம் கலைஞர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்த நிதியுதவி வழங்கப்படும் என்றும், இதற்காக கலை நிறுவனங்கள் மற்றும் கலை சங்கங்கள் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் 466 ஆண்டு கந்தூரி விழாவின் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது. கடந்த 24 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தொடங்கியது. மேளதாளங்கள் முழங்க சென்ற சந்தனக்கூட்டின் மீது பக்தர்கள் பூக்களை வீசியபடி சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த சந்தனக்கூடு ஊர்வலம் நள்ளிரவில் நாகூர் சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தன குடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது. கந்தூரி விழாவை ஒட்டி இன்று நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் கடந்த 23 தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழா நேற்றுடன் நிறைவு பெற்றது. இதனை 30,000 பள்ளி மாணவர்கள் உட்பட 180,000 பேர் பார்வையிட்டனர். இந்த புத்தக திருவிழாவில் 104 புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டு மொத்தம் 80,000 மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டதாகவும், காஞ்சிபுரத்தில் புத்தக திருவிழா நடத்தப்பட்டது இதுவே முதன்முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வரலாறு காணாத அளவிற்கு நிலவும் கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் முதல் ராஜஸ்தானில் கடும் குளிர் நிலவி வருகிறது. ஆண்டின் தொடக்க நாளிலிருந்து குளிரின் தாக்கம் மேலும் அதிகரித்துள்ளது. குளிருடன் பனிமூட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றன. குளிரால் பாதிக்கும் ஏழை மக்களுக்கு போர்வை, உணவு உள்ளிட்டவைகளை அம்மாநில அரசு வழங்கி வருகிறது. சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த ஆண்டில் 6,09,00,000 பேர் பயணித்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மெட்ரோ ரயிலில் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவதாகவும், நாள் ஒன்றுக்கு சராசரியாக 2,30,000 பேர் பயணிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சேவை தொடங்கப்பட்ட கடந்த 7 ஆண்டுகளில் மெட்ரோ ரயிலில் ஒட்டுமொத்தமாக 15,88,08,208 பேர் பயணித்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டில் மட்டும் 6,09,87,765 பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.